நான் புவனேஸ்வரி, பிடெக் ஹார்டிகல்ச்சர். இந்த பதிவு வந்து எல்லோருக்குமே நல்லா ஒரு தெரிஞ்ச விஷயம், ஆனால் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றிக்கான பதிவு. இன்றைய சூழ்நிலையில வந்து காற்று மாசுபாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்த தவிர்க்க முடியாத இந்த பிரச்சனைங்கிறது நம்ம எப்படி தப்பிக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. நம்மளாம் நினைக்கிறோம் பொதுவாக வந்து வீட்டுக்கு வெளியே போனால் அந்த மாசுபாடு பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுனால வந்து நம்ம பாதிக்கப்படுறோம், வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளாம் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் இந்த பாதிப்புனால இதுதான் பாதிப்புன்னு தெரியாமலே நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுனால இன்னைக்கு சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு இதயம் தொடர்பான ஜாதிகள் வரைக்கும் பல விதமான ஜாதிகள் வருது மக்கள். இப்போ மருத்துவர்கள் அறிக்கைப்படி பார்த்தோம்னா இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷன் மூலமா மனிதர்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு 34% வாய்ப்பு இருக்கணும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு 26% வாய்ப்பு இருக்கிறது என்றும், இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு 24% வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையில வந்து தீர்வு இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து தாவரங்கள், சூரிய வெளிச்சம் தேவையில்லாமல் வளரக்கூடிய தாவரங்கள், அதாவது இன்டோர் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் அப்படின்னே ஒரு சில தாவர வகைகள் இருக்கு. இந்த தாவரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கறது மூலமா இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ண முடியும். அது என்ன வகையான தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 19 வகையான தாவரங்கள் இருக்கு. நமக்கு அதிகமான மெயின்டெனன்ஸ் தேவை இல்லாம, அதாவது சூரிய வெளிச்சமும் தேவை இல்லாம வளரக்கூடிய தாவரங்கள் ஒரு 19 வகை இருக்கு. நமக்கு வந்து மிகுந்த ஒரு அவைலபிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அத வெரைட்டிஸ வந்து வகைப்படுத்தும் போது ஒரு 10 வகையான தாவரங்கள் இருக்கு. அதாவது அரிக்காப்பாம், அரிக்காப்பாம் நம்ம காமனா வந்து நிறைய இடத்துல பாக்குறோம். இந்த அரிக்காப்பாம் வந்து ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் அப்படின்னு நாசா ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதாவது காற்றின் தரம் கம்மியாகிறதுல ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மால்டிஹைடு, பென்சீன் இதெல்லாம் வந்து காற்றில அதிகமான அளவு இருக்கும் போது அதோட விகிதம் அதிகரிக்க நமக்கு ஏற்படக்கூட வியாதிகளுக்கான காரணங்களும் அதிகமாகுது. இந்த மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை நீக்கி நமக்கு தூய்மைப்படுத்தி கொடுக்குற இந்த பிளான்ட். அப்புறம் வந்து குளோரோஃபைட்டம், அதாவது நமக்கு ஸ்பைடர் பிளான்ட் சொல்லுவோம் காமனே, புஷியா இருக்கும் பாக்குறதுக்கு, அது டெக்கரேட்டிவ் பிளான்டா கூட வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பிளான்ட், இதுவும் வந்து ஒரு ஹையஸ்டான பிளேஸ் இருக்கு. ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் லிஸ்ட்ல வந்து ஒரு ஹையஸ்டான பிளேஸ் இருக்கு. அக்ரோனிமா சைனீஸ் எவர்கிரீன் சொல்லுவோம். இதுவும் வந்து ஃபார்மால்டிஹைடு எல்லாம் வந்து காற்றுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மணி பிளான்ட் நமக்கு தெரியும், ஆக்சிஜன் லெவலை வந்து நமக்கு அதிகரிச்சு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபைக்கஸ், பெஞ்சமினா, பேம்போ இந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் வந்து பெஸ்ட் ஹியூமிடிஃபையர் பிளான்ட்ஸ். அதாவது காற்றில் வந்து அதோட ஈரப்பதம் வந்து கம்மியாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய வறட்டு இருமல், அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் ஹியூமிடிஃபையராக வந்து ஆக்ட் பண்ணுது. பொதுவாக வந்து காற்றில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வருகிறது, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம். இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து, ஐ மீன் இன்டோர் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து கட்டிடங்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஃபார்மால்டிஹைடு, பென்சீன்லாம் வந்து வெளியே வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அதோட விகிதம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது ரிலீஃப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இடத்துல தாவரங்கள் வளர்க்கறது மூலமா அந்த தாவரங்களோட ரூட் ஜோன்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த வாழ்க்கை காம்பவுண்ட்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட்டா மாத்திக்கிறது மூலமா வந்து அந்த நச்சுப்பொருட்கள் அங்கிருந்து நீக்கப்படுது. இப்படி வந்து ஏகப்பட்ட நன்மைகளை வந்து தாவரங்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் சாக்சி பிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், காமன் நேம் பார்த்தோம்னா ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து காமனா வந்து பிளான்ஸ் மனிதர்கள் மாதிரி தான் நைட்ல வந்து ஓட்டு எடுத்துட்டு சிஓடு ரிலீஸ் பண்ணும். ஆனா ஒரு சில தாவரங்கள் மட்டும்தான் இரவு நேரத்திலேயே வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு தாவரம் இது. இதை நம்ம பெட்ரூம்ல வந்து வைக்கிறது மூலமா நமக்கு தூக்கம் இன்மையினால அவதிப்படுறவங்க, அப்புறம் பிரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அதுல இருந்து ரொம்ப சீக்கிரமா கியூர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷ் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம், அதோட லீஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்ல இருக்கும். இந்த தாவரம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கறது மூலமா ஆஸ்துமா அந்த பிரஷரா இருக்கவங்க வந்து இந்த பிளான்ட்ஸ் பக்கத்துல கொஞ்ச நேரம் டைம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணும் போது அதுல ரொம்ப சீக்கிரமா வந்து குணமாகறாங்கன்னு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து எல்லா தாவரங்களுமே ரிலீஸ் பண்ணுது. ஆனா வந்து ஹை பர்சன்டேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய தாவரம் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா ரப்பர் பிளான்ட்.
இந்த ரப்பர் பிளான்ட் வந்து அதோட லீஃப் பார்த்தோம்னா லெதரி நேச்சரா இருக்கும். இது வந்து ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்றது மூலமா வந்து காற்று மாசுபாடு குறைப்பதற்கு நமக்கு வழிவகை செய்யுது. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் அரிக்காப்பாம், அக்ளோனிமா, இங்கிலீஷ் ஐடி, குளோரோபைட்டம், சான்சிவிலியா, அப்புறம் அலோவேரா, நம்ம எல்லோருக்குமே தெரியும் சோற்று கற்றாலை, இதோட மருத்துவ குணங்கள் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வளர்ற இடத்துல சரௌண்டிங் பீப்புள்ஸ் யாருக்குமே வந்து ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமோ ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இருக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான தாவரங்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் துளசி தூதுவளை எல்லாமே வீட்டை சுற்றி வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க தான். இப்போ வீட்டை சுற்றி இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வளர்க்குறது மூலமாக நமக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து ஒரு நச்சுத்தன்மை இல்லாத தூய்மையான ஆக்சிஜனை வந்து நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பின்பற்றுவோம், நோயற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வந்து வாழ்வோம். நன்றி. For more videos, click subscribe button and also click that bell button. Thank you.